வணக்கம். இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் விடுத்த அழைப்பை ஏற்று நம்ம சதீஷை வந்து நான் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் சொன்னேன். சதீஷும் ராம்ஜெயமும் உடனே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாங்க. உங்களை அழைத்த எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் மேலே நன்றி தெரிவிக்கிறதுக்கு காரணம், ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இந்த வந்தே வந்தே மாதரம் பாடல் தமிழ் மற்றும் வந்தே வந்தே மாதரம் ஜீய ஹமார பாரதம் என்று இரண்டு மொழிகளில் நாங்கள் வெளியிட்ட அந்த பாபு கணேஷ் கூட அன்றைக்கு வந்திருந்தார். எங்களுக்கு நீங்கள் ஆதரவளித்து அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் நீங்கள் வெளியிட்ட அந்த செய்திகள் எங்களுக்கு வந்து பெரிய உற்சாகத்தை அதிக அளவில் இது ஏற்படுத்தி கொடுத்த காரணத்தால் தான் இன்றைக்கி ஆல் இண்டியா அளவில் ஹிந்துஸ்தான் ஸ்கவுட்ஸ் அண்ட் கேம்ஸ் அவங்க வந்து இந்த பாடலை இந்தியில் சில இடங்களில் தமிழில் பயன்படுத்தி இந்த குழந்தைகள் இவ்வளோ குழந்தைகள்கிட்ட போய் அது ரீச் ஆகி இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மைலேஜை பெற்றுக்கொண்டு கொடுத்துருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ஒண்டர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் யூனிவர்சல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இது ரெண்டுலேயும் இன்றைக்கி பதிவாகி இந்த நிகழ்ச்சியை நம்முடைய கின்னஸ் பாபு கணேஷ் அவர் ஏற்பாடு செய்து இந்த குழந்தைகளை அவர் பாடுவதும் அவர் ஸ்கவுட்ஸ்லேயும் அந்த ஸ்கவுட்ஸ் அமைப்போடு அவருக்கு தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் ஆல் இண்டியா லெவலாக இந்த பாடலை கொண்டு சேர்ப்பதிலே பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார். அதிலே எங்களுடைய இந்த பாடலை படப்பிடிப்பு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் தாரணி ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக்க உறுதுணையாக இருந்தார். அதிலே எங்களோடு பங்கு பெற்று இந்த பாடல் நான் படப்பிடிப்பு நடத்தும் போது எனக்கு என்னோடு பணியாற்றிய அந்த குழந்தைகளை அழைத்து இந்த தருணத்திலே அவர்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டையும் மெடலையும் உங்களுக்கு முன்னால் கொடுப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்பதற்காகத்தான் உங்களையும் நான் அழைத்தேன். இதற்கு காரணம், இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று பழமொழி சொல்வார்கள். அதை போல சின்னஞ்சிறு குழந்தைகள், நான் சின்னஞ்சிறு குழந்தையாக ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அன்றைக்கு என் மகன் சிலம்பரசனை உறவை காத்தைகளி படத்தில் இருந்து ஆரம்பித்து உறவை காத்தைகளி மைதில் என்னை காதலி ஒரு தாயின் சபதம் என் தங்கை கல்யாணி சம்சார சங்கீதம் சாந்தி எனது சாந்தி எங்க வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு சம்சார சங்கீதம் ஒரு வசந்த கீதம் என்று சபாஷ் பாபு என்று எங்க வீட்டு வேலன் பெற்றெடுத்த பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா மோனலிசா வரைக்கும் சொன்னால்தான் காதலா வரை ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அந்த பையனை உருவாக்கி காதல் அழிவதில்லை படத்திலே கதாநாயகனாக அறிமுகம் செய்வது வரை ஒரு சின்ன குழந்தையை என் மகன் சிலம்பரசனையும் அப்படி உருவாக்கினேன். ஓரளவுக்கு என் இளைய மகன் குரளரசனையும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக உருவாக்கிய அந்த வரலாறு எனக்கு இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும், அவர்களை தட்டிவிட்டு வளர்த்துவிடக்கூடாது. குழந்தைகள் ஒரு கனவுகளோடு இருப்பார்கள், குழந்தைகள் ஒரு கலையோடு இருப்பார்கள். அது என் வீட்டில் மட்டுமல்ல, யார் வீட்டிலும் சரி, குழந்தைகளை மட்டும் நீங்கள் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும். நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, நீங்கள் அவர்களை என்ன என்று கேவலமாக நினைத்து விடக்கூடாது. குழந்தைகள் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு திறமை இருக்கும். எந்த குழந்தைக்குள்ளே எந்த ஒரு விதைக்குள்ளே என்ன விருட்சம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதே போல ஒரு குழந்தைக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது என்பது படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குழந்தைக்குள்ளே ஒரு நடிகர் இருக்கலாம், ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கலாம், மறைந்துவிட்ட நம்முடைய ஐயா முன்னாள் ஜனாதிபதி ஒரு அப்துல் கலாம் ஐயா இருக்கலாம், எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், அவர்களிடத்தில் எத்தனையோ மாவீரர்கள் இருக்கலாம், ஒரு மறைந்துவிட்ட மாமேதை ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை போன்ற ஒரு மாவீரன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கலாம். எந்த குழந்தைக்குள்ளே எந்த திறமை, ஒரு மகாகவி பாரதி போல ஒரு கவிதை பாடக்கூடிய ஒரு கவிஞன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கலாம். இந்த நாட்டின் தியாகியாக வெள்ளைக்காரனுக்கு முன்னால் கப்பலோட்டி காண்பித்த அந்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி சிதம்பரனார் இருக்கலாம், ஒரு இராணுவ வீரர்கள் இருக்கலாம், ஒரு கொடிகாத்த குமரன் இருக்கலாம், ஒரு பகத்சிங் இருக்கலாம். ஏன் பொம்மை துப்பாக்கியை வைத்துக் கொண்டு விளையாடக்கூடிய குழந்தை என்று நினைத்து விட வேண்டாம். நாளைக்கு ஒரு உண்மை துப்பாக்கியை கூட பிடித்து என்னுடைய பாரத தேசத்துக்காக இந்த மண்ணுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று ஒரு குழந்தை உருவெடுத்து வரலாம், வீரத்தோடு வரலாம், வேகத்தோடு வரலாம், விவேகத்தோடு வரலாம். அதனால் எந்த விதைக்குள்ளே எந்த விருட்சம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும், உற்சாகத்தோடு அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குழந்தைகளை இன்றைக்கு அழைத்து இந்த குழந்தைகளை நான் பாராட்டுவது,
ஏதோ என் பாட்டை அவர்கள் பாடிவிட்டார்கள் என்பதற்காக அல்ல. இது குழந்தை பாடும் தாலாட்டி, இது இரவு நேர பூபாலம் என்று ஒருதலை ராகத்திலே உதயமான என்னை சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தபோது என் தாய் தட்டி கொடுத்து வளர்த்ததால், என்னுடைய தந்தை என்னை தட்டி கொடுத்து வளர்த்ததால், என் தாயும் தந்தையும் உறுதுணையாக இருந்ததால், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தால் கூட இன்றைக்கு நான் வளர்ந்து ஆளாகி இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் கொடுத்த ஆதரவால் தான் நான் இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றேன். அதே போல என் மகன் சிலம்பரசனை நான் உருவாக்கியிருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் உருவாகி ஒரு 10 தலை என்று படம் நாளைய மறுதினம் 18ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே, நேரு ஸ்டேடியத்திலே அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கின்றது. அந்த இன்றைக்கு நேரு ஸ்டேடியத்திலே அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய அளவுக்கு சிலம்பரசன் எஸ்டிஆர் அந்த சிம்பு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் இந்த உயரத்துக்கு வருவதற்கு நான் மட்டும் காரணம் அல்ல, என் மகனை நான் கரம் பிடித்து அடைத்து வந்தேன் என்று சொன்னால் எனக்கு கை கொடுத்த நீங்கள். இதை நான் ஒப்புக்காக சொல்லவில்லை. அன்றைக்கு ஒரு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்ற பாடலை தமிழிலும் இந்தியிலும் வெளியிட்டேன் என்று சொன்னால், டிஆர் ரெக்கார்ட்ஸ் என்பதன் மூலம் வெளியிட்டிருக்கிறேன் என்று சொன்னால், டிஆர் ரெக்கார்ட்ஸில் அது எத்தனை பேர் இன்றைக்கு பார்த்திருக்கிறார்கள் என்ற கணக்கை விட உலக அளவிலே அந்த பிரஸ் மீட்டிங்கை நீங்கள் அத்தனை பேரும், அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை, ஊடகவியாளர் சந்திப்பை நீங்கள் கொண்டு சேர்த்த காரணத்தால் தான் யாரை கேட்டாலும் அந்த பாடலை பற்றி சொல்கிறார்கள், அந்த பாடலுக்காக நான் கொடுத்த அந்த பேட்டியை சொல்கிறார்கள். நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு, அந்த அற்புதமான ஆதரவு, அதனால் தான் நாளைய மறுதினம் 10 தலை படம் நான் என்னுடைய இனிய நண்பர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர்கள் தயாரிக்க, இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள் ஜில்லுன்னு ஒரு காதல் நெடுஞ்சாலை படங்களை இயக்கிய கிருஷ்ணா அவர்கள் இயக்கியிருக்க, என் இனிய நண்பர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருக்க, என்னுடைய இனிய நண்பர் கார்த்திக் அவர்களுடைய மகன் கௌதம் கார்த்திக் அந்த படத்தில் நடித்திருக்க, அந்த படம் இன்றைக்கு அப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவை ஞானவேல் ராஜா அவர்களுடைய தயாரிப்பிலே என்னுடைய இணைய நண்பர் தனஞ்சயன் அவர்கள் முன்னின்று, ஞானவேல் ராஜாவும் என் இணைய நண்பர் தனஞ்சயன் போன்றவர்களும் அந்த விழாவை சிறப்பிக்க தமிழகம் முழுவதும் ரசிகர் மன்றத்தின் தோழர்களுக்கு அப்படி அழைப்பு விடுத்து, சிம்பு ரசிகர் மன்றத்தின், அகில இந்திய சிலம்பரசு எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வாசு மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தின் செயலாளர்கள், அமைப்பாளர்கள் அத்தனை பேரும் இரவு பகல் என்று பாராமல் நாளைய மறுநாள் நடக்கக்கூடிய அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக அந்த அளவுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்திலே ஒரு என் மகன் ஒருதலை ராகத்தில் உருவாகிய நான் உருவான ஒரு சாதாரண தலை, ஆனால் இன்றைக்கு என் மகன் 10 தலை என்று, ராவணனுக்கு 10 தலை, ஏனவனுக்கு ராவணனுக்கு 10 தலை என்று என்னை கேள்வி கேட்ட போது நான் சொன்னேன், எம்பெருமான் நான் ராம பக்தன் என்ற காரணத்தால் ராமபெருமான் கைகளால் வெட்டுப்பட வேண்டும் என வேண்டுதலை, அதனால் தான் ராவணனுக்கோ 10 தலை. 10 தலை என்றால் 10 தலை என்று பொருள் அல்ல, ஓ அத்தனை திறமை படைத்தவன். ஈஸ்வரனையே வீணை மீட்டி அழைத்தால், நரம்பை எடுத்து இசை மீட்டி அழைத்தால், யாழ் கொண்டு அழைத்தால் ஈஸ்வரனே இறங்கி வரக்கூடிய அளவிற்கு ஈஸ்வரனிடத்திலே ஈஸ்வர பட்டம் வாங்கியவன் தான் ராவணேஸ்வரன். அந்த ராவணேஸ்வரன் அவனுக்கு 10 தலை என்றால் அத்தனை திறமை. இன்னைக்கு தீராஜேந்தர் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், கலை என்று அத்தனை கலையும் கொட்டி கிடக்கும் தலையாக இருக்கிறேன் என்று சொன்னால், இத்தனை திறமைக்கும் காரணம் இதில் இருப்பது ஒரு தலை அல்ல, இத்தனை தலை இருக்கிறது என்று சொன்னால் இதற்கெல்லாம் முன்னோட்டமாக இருந்ததே அந்த 10 தலை கொண்ட ராவணன் என்று கூட நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமை படைத்தவன். கம்ப ராமாயணத்திலே கம்பனே கூட ராவணனை பற்றி சொல்லும் போது எந்த அளவுக்கு புகழ்பெற்றவன் ராவணன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் ராம பக்தனாக இருந்தால் கூட ராவணனை எனக்கு அதிகமாக பிடிக்கும். எதற்கு தெரியுமா? சீதையை கொண்டு அசோகவனத்திலே வைத்தால் கூட அவளை தொட்டதில்லை, கைவிரல் பட்டதில்லை, அந்த கற்புக்கணலை அவர் சுட்டதில்லை. அப்படிப்பட்ட மனதார உளமார அந்த பெண்ணின் மனதிலே இடம் வருமா என்று காத்திருந்தவன் தான் ராவணன். அப்படிப்பட்ட ராவணேஸ்வரன் அவனுக்கு 10 தலை. நாளைய மறுதினம் 10 தலை படத்தின் அந்த இசை வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய இந்த தருணத்திலே உங்களை சந்தித்து என் மகன் சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்ததைப் போல இந்த நாளைய உலகத்தின் சிங்கங்களாக, தங்கங்களாக இருக்கக்கூடிய இந்த மடலை செல்வங்களை தட்டி கொடுத்து
அவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்க வேண்டும், ஊக்கத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அவர்களை வரச்சொல்லி நாங்கள் அழைத்திருக்கின்றோம். நானும் பாபு கணேஷும் அந்த குழந்தைகளுக்கு உங்கள் முன்னிலையில் அந்த சர்டிஃபிகேட்டை, சில பேருக்கு தான் அந்த சர்டிஃபிகேட்டையும் அந்த மெடலையும் கொடுக்க இருக்கின்றேன் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்தேன். இந்த பாடலையே தேசபக்தியை ஊட்டுவதற்காகவும் இராணுவ வீரர்களுக்கு எங்களுடைய சின்ன ஒரு அவர்களுக்கு அவங்க ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும் என்றுதான் முயற்சி செய்தோம். அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குழந்தைகள் வந்து மிக முக்கியமான ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருந்தீங்க. இப்ப பிளஸ் டூ எக்ஸாம்ல வந்து ஒரு 50,000 ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதாம இருந்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எதனால இது மாதிரி நடந்திருக்கு? நானே வந்து உங்களுக்கே சொன்ன தெரியுமா, நல்லா கஷ்டப்பட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஒரு அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு தான் படித்து எஸ்எல்சி முடித்து, அதுக்கப்புறம் பியூசி முடித்து, பிஏ ஹிஸ்ட்ரி படித்து, எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்து, மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் படித்து, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ரயிலில் போய் படித்து வந்தவன். நீங்கள் சொல்லக்கூடிய 50,000 பேருடைய குடும்பத்துடைய கண்ணீர் அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்களெலாம் மைதிலினி காதலி படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பேன், கண்ணீர்கள் முழுக்கும் ஓடும் நானே கரை சேர்க்க வேண்டும் நீயே என்று ஒரு பாடல் எழுதியிருப்பேன். அதுபோல் அவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சா வேதனைக்குரியது. அது என்ன சொல்கிறது, வேதனைக்குரியது என்று சொன்னால் இந்த வேதனைகள்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். நான்லாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்டதுனால இந்த பதிலை சொல்கிறேன். ரொம்ப வேதனைப்படுறேன். அந்த வேதனைக்குள்ளே அந்த வேதனையின் வெளிப்பாடு எப்படி இருக்கும், அதனுடைய புறப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்ல தெரில. ஆனால் இன்றைக்கி நாடு போகிற நிலைமை ரொம்ப மனதுக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது. வேறு சார், நான் வந்து நான் டிஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு மியூசிக் வீடியோ கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக சில பாடல்கள் பண்ணணும்னு இது பண்ணேன். என்னுடைய நண்பர் பாபு கணேஷ் வந்து அவர் வந்து 370 ஒரு படம் ஆரம்பித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். 370 படம் எடுக்கிறது வந்து இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு படம் என்பதற்காக அந்த படத்தை அவர் பிளான் பண்ணி அவர் ஒரு பேன் இண்டியா லெவலில் அந்த படத்தை எடுக்கணும்னு முயற்சி பண்ணதுக்கு எடுக்கிறப்ப எடுத்துகிட்டு இருந்த ஒரு நாள் என்ன பண்ணார், அண்ணன் இந்த படத்தை எடுப்பதற்கு இந்த இராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் அடிக்கக்கூடிய அளவில் ஒரு அவர்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும் தான் இந்த படமே நான் எடுக்கிறேன், இதோட சில காட்சிகளை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணுன்னார். நான் பார்த்தேன், உண்மையிலே அந்த பாடல் அதுக்கு படமாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்டிருந்த அந்த சிரத்தை அதில் இருந்தது பார்த்தது என்னை ரொம்ப இது பண்ணுச்சு. அப்போ என்னையே அறியாமல் என்னுடைய கண்கள் வந்து ஒரு வேறு விதமாக, நான் ஒரு உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆவேன், உணர்ச்சி வசப்படக்கூடியவன், அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சேன்னு அவர் பார்த்தார். அண்ணன் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன இது, நீங்கள் எவ்வளவோ என்னென்னோ பாட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தங்கச்சி பாட்டு பண்ணியிருக்கீங்க, தாய் தங்கை பாசத்தை பற்றி பண்ணியிருக்கீங்க, எல்லாத்த காதலை பற்றி பண்ணியிருக்கீங்க, காதல் தொழிலுக்கு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கடகத்துக்காக பாட்டு பண்ணியிருக்கீங்க, கட்சிக்காக பாட்டு பண்ணியிருக்கீங்க, கொள்கை பிரச்சார பாட்டு பண்ணியிருக்கீங்க, காந்தி தலை போட்டிருக்கும் நோட்டு நோட்டு காசுக்கு தான் போடாதீங்க ஓட்டுன்னு விழிப்புணர்ச்சி பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த தேசத்துக்காக, இந்திய மண்ணுக்காக, இந்த தேசத்துக்காக ஒரு பாடல் நீங்கள் பண்ணால் உங்களோட இதில் பண்ண வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு, அந்த அவருடைய படத்துக்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தை. அப்போ தான் சரி, நம்ம ஒரு பாட்டு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஆர் ரெக்கார்ட்ஸுக்கு, டிஆர் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு ரெக்கார்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், மியூசிக் ப்ளஸ் வீடியோ, இதில் மொதல் பாட்டே நம்ம காதல் பாட்டு, காதல் லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பாட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேசத்துக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த வந்தே வந்த மாதிரி பாட்டை முதல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு அந்த விதையை என் மனதிலே விதைத்தது நம்மளுடைய பாபு கணேஷ் எடுத்துக்கொண்டிருக்கூடிய அந்த 370 படத்துடைய அந்த ரஷ்ஷஸை பார்த்தேன். இவ்வளவும் நான் பார்த்தது ரஷ்ஷஸ் பார்த்ததுமே நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் இதை பண்ணுறதுக்கு, அது எனக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. பேர குழந்தை இல்லைம்மா, அது அந்த பேர குழந்தை என்று சொல்லுங்க, அது குழந்தைகள்னு சொன்ன மீனிங் தப்பாயிடும். ஆ இல்லை, என்னோட பேர் இல்லை இது பண்ண, என்னுடைய பேர குழந்த பையன் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார், அவர் அந்த பையன் பேர் ஜேசன். அவருக்கு பள்ளியில் எக்ஸாம், உங்களுக்கே தெரியும் பள்ளிக்கூடத்தில் அந்த பையன் வந்து அவனுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறது, ஆனுவல் எக்ஸாம். அந்த ஆனுவல் எக்ஸாம் இருக்கின்ற காரணத்தால் பையன் வரலையே தவிர, ஆக்சுவலாக உங்களை சந்தித்த பிறகு 18ஆம் தேதி 10 தலைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா முடிந்த உடனேயே 19ஆம் தேதி நான் ஹைதராபாத் புறப்பட்டு செல்கின்றேன்.
என் மகளை சந்திப்பதற்கு, என்னுடைய பேரனை சந்திப்பதற்கு, என்னுடைய பேத்தியை சந்திப்பதற்காக நானும் என் மனைவியும் புறப்பட்டு நாங்கள் ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத் தான் அதே அந்த அப்படி ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தருணத்தில் ஒரு பக்கம் 10 தலை ரிலீஸ் ஆகிற இந்த நேரத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட எக்ஸாம் இருக்கின்ற காரணத்தால் தான் காலையில் தான் நான் வந்து ப்ரெஸ் மீட்டிங் வைக்கணும்னு சொன்னேன். காலையில் தான் வைப்பேன். ஆனாக்கா இந்த குழந்தைங்களாம் எல்லோரும் ஸ்கூலுக்கு எக்ஸாம், அந்த குழந்தைங்களோட எக்ஸாம் டைம் வேஸ்ட். நான் என் பையனை சிலம்பரசன் ஒரு பக்கம் நடிக்க வச்சா கூட படிக்க வச்சு தான் நடிக்க வச்சேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு மீதி நம்ம தேவராஜ் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும், தினகரன் தேவராஜுக்கெல்லாம் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு மீதி இருக்கக்கூட லீவில் தான் படம் எடுத்தவன். அதனால் அந்த பிள்ளைங்களோட ஸ்கூல் டைம் வீணாயிடக்கூடாது, பரீட்சை எதுவும் பாதிச்சிடக்கூடாதுன்னு இந்த குழந்தைங்களை கூட சாயங்காலம் கூப்பிட்டு நான் ப்ரெஸ் மீட்டிங் வைத்ததை போல் என் பேர குழந்தை என்னுடைய பேரன் ஹைதராபாத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் அடைக்க முடியல. நான் நேர்லேயே போய் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நீனும் வந்திருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கேள்வியை வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க பார்த்தியா அப்படின்னு போய் சொல்லுவேன். சார், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுடைய எதிர்காலம் முக்கியம் என்று நினைக்கின்ற இந்த சூழலில் அந்த மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் எளிதாக போதைப் பொருள் சென்றடையக்கூடிய ஒரு சூழல் நிலவுதான் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது சார்? நான் உறவை காத்துக்கலின்னு ஒரு படம் எடுத்து இந்த நாட்டில் மது விலக்குக்காக மது இருக்கக்கூடாது, மது என்பது ஒரு அரக்கன் என்பதற்காக ஒரு படம் எடுத்தேன். இப்போ கூட நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்த தலைமுறை இந்த தலைமுறைக்கே தெரியாமல் பெருந்தலைவர் மறைந்துவிட்ட தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்து மறைந்துவிட்ட அந்த கருப்பு வைரம் விருதுநகர் கண்டெடுத்த அந்த தமிழகத்துக்கு கிடைத்த விருது மாதிரி இருந்தாரே, அவருடைய காலத்திலோ இல்லை பக்தவச்சலம் மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் காலத்திலோ மறைந்துவிட்ட நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி காலத்திலோ தமிழ்நாட்டில் மதுவிலக்குத்தான் அமுலிலே இருந்தது. இந்த மதுவிலக்கை ரத்து செய்து இந்த நாட்டிலே யார் கொண்டாந்தாங்களோ ஆராய்ச்சி பண்ணாதீங்க. மது வந்து இன்னைக்கு மது கடைகள் சாராய கடைகள் இந்த சமுதாயத்தை எந்த அளவுக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது, அதுவும் அந்த டாஸ்மாக் கடையால் எந்த அளவுக்கு இன்னொன்று குடியை கெடுக்கும் என்று சொன்னால் குடிப்பவர்களின் உயிரையும் கெடுக்கிறது, உடலையும் கெடுக்கிறது, அந்த குடி முழுகி கொண்டிருக்கிறது. இப்போ கூட நான் படம் எடுத்தா அந்த படத்தில் இந்த குடியை பற்றி குடியை கெடுக்கும் என்று சும்மா விளம்பரப்படுத்தினா மட்டும் போராது, அதோடைய கொடுமையை எடுத்து சொல்லி இதற்காக மதுவிலக்கு பிரச்சாரத்தை சொல்கிற வரைக்கும் சொல்லுவோம், ஊதுற சங்க ஊதுவோம், காதில் விடற வரைக்கும் விழட்டும் என்ற முயற்சியை செய்யக்கூடிய இடத்தில் தான் சார் நான் இருக்கேன். நான் ஜூன் மாதமே படம் ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே நான் படம் எடுக்கிறதா இருந்தேன், இடையில வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக நான் வெளிநாடு சென்று விட்டு திரும்பி விட்டு இப்பொழுது எங்களுடைய டிஆர் சிம்பு கார்டனில் பிரம்மாண்டமாக செட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட செட்டு ஒர்க்கு போனேன், இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அந்த வேலை தான் போகிறேன், நாளைக்கும் பார்க்குறேன். நாளைய மறுதினம் இந்த 10 தலை படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா இருக்கிறது. நான் ஹைதராபாத் போய் கூட என்னுடைய படப்பிடிப்பை தொடங்குவதற்கான வேலையை தான் அதற்கான முகாந்திரத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைப்பீங்களா சார், போதைப் பொருட்களை தடுப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா? அரசுக்கு எது தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தெரியும். என்ன தெரியாத? எல்லாமே தெரியும். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னமோ இந்த அரசில் மட்டும்தான் இப்போ மதுக்கடைகள் இருக்கா, இதுக்கு முந்தைய அரசில் இல்லையா, அதுக்கு முந்தைய அரசில் இல்லையா, அதுக்கு முந்தைய அரசில் இல்லையா? மதுக்கடைகள் என்பது எப்பயோ வந்துருச்சு, வந்த பிறகு இன்னைக்கு நாடு இப்படி இருக்கு. அப்போ இன்னொன்று, மதுக்கடைகளை மூடிவிட்டால் குடிச்சிட்டு குடிகாரர்கள் கவுந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மதுக்கடைகளை மூடிவிட்டால் அரசாங்கம் கவுந்துவிடும், கவர்மெண்ட் கவுந்துவிடும் என்று குடிகாரர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடிக்கக்கூடிய குடியிலே தான் இந்த நாட்டின் அரசாங்கமே ஓடிக்கொண்டிருக்கிறது என்றவர்கள் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலையில் எப்படா கடையை திறப்பான்னு சொல்லிட்டு பல்லு கூட விளக்குறாங்களோ இல்லையோ, காலையில் அந்த மதுக்கடைகள் டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்கே போய் இதுக்கு பிரச்சாரம் பண்ண முடியும், எப்படி இவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முடியும்? இன்னொன்று, ஊடகங்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை பண்ணுங்க. எதை எதற்கோ விவாதம் செய்யக்கூடிய நாம் இதர் நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், எதை எதற்கோ விவாதம் செய்யக்கூடிய நாம் இதற்கும் விவாதம் செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்றியே தீர வேண்டும். இந்த அடுத்த தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சரக்கு டாஸ்மார்க் சரக்கு என்று நான் சொல்ல மாட்டேன், எந்த சரக்கு என்று, அடுத்த தலைமுறையிலே இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு ஆண் வாரிசுகளுக்கு வாரிசுகளை உருவாக்க முடியாத அளவுக்கு இம்பார்டன்ஸ் வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஒரு பூதாகரமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் யார் எடுத்து சொல்வது?
அதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் குறித்து இன்றைக்கி வழக்கு மன்றத்துக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. தேர்தலை நடத்த சொல்லி நீதியரசர்கள் இருவர் வந்திருக்கிறார்கள். தேர்தலை அறிவிக்கிறாங்களா? என்னைக்கு தேர்தல் கேள்விக்குறியாக இருக்குது. பைலா மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பைலாவை மாற்றி அந்த பைலாவில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ நான் சொல்கிறேன். அந்த பைலா படி சட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள், சட்ட விதியை மாற்றியிருக்கிறார்கள். என்னன்னா, இதற்கு முன்னால் யாரெல்லாம் ஆஃபீஸ் பேரராக ஒரு தலைவராகவோ இரண்டு செயலாளராகவோ பொருளாளராகவோ ஆஃபீஸ் பேரராக இருந்தவர்கள் மட்டும்தான் மீண்டும் அங்கே இப்பொழுது தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்று பைலா சட்ட விதி மாற்றப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றிலே எங்கேயுமே இப்படி ஒரு சட்ட விதியை மாற்ற முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் த அன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் அழைத்து அவர்களுடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டுதான் இந்த பைலாவை மாற்றினார்களா என்று கேட்டால் கேள்விக்குறி. ஆனால் மாற்றிவிட்டார்கள். இதை எதிர்த்து சில பேர் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கையை இந்த நீதியரசர்கள் கன்சிடர் செய்ய வேண்டும் என்று கடைசியாக இப்பொழுது கோர்ட்டில் வந்து ஒரு தீர்ப்பு மாண்புமிகு நீதிமன்றத்திலே அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பை கன்சிடர் செய்து பழைய பைலாப்படிதான் தேர்தல் நடக்குமா இல்லது புதிய பைலாப்படி தேர்தல் நடக்குமா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால் அந்த முடிவே தெரியல. அதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை பற்றி பேசணும்? ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர் டைரக்டராக அண்ணா வந்து சொன்ன மாதிரி நான் பாபு கணேஷ்க்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் குறித்தோ அது குறித்தோ நாம் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. நம்ம வந்து ஒரு லிமிட்டை தாண்டி வரம்பை மீறி அங்கே போகிறது திரைப்படம், அது வந்து அது நல்லா இருக்காது. அது மாதிரி பதில் சொல்லுங்கள். அதாவது ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு நேரடி தமிழ் படம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். பூஜை டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பூஜை போட்டு ஷூட்டிங் 1-2 ஷெடியூலோ 3 ஷெடியூலோ நடத்தி ரீரெக்கார்டிங் பண்ணி சென்சார் பண்ணால் தான் நேரடி தமிழ் படம். வெறும் எலெக்ஷனுக்காக மட்டும் 100,000, 50,000, 75,000 படத்தை வாங்கி அது மாதிரி 20 திரைப்படங்களை வாங்கி இன்றைக்கி தேர்தலுக்கு நிற்கிறாங்க. அப்போ அந்த தேர்தல் எப்படி நேர்மையான நியாயமான தேர்தலாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. இது ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீங்க அவங்கள. சந்திக்கும் போது நேரடி தமிழ் படம் எடுக்காமல் பைலாவில் என்ன சொல்கிறது, 5 வருஷத்துக்குள்ளே ஒரு படம் எடுத்தால் தான் தலைவராக நிற்க முடியும், 2 செயலாளர், 2 துணைத்தலைவர்கள், பொருளாளராக நிற்க முடியும். சந்திரபிரகாஷ் ஜெயின்ன்ற ஒரு மாபெரும் வந்து ஒரு ஃபினான்சியரு தப்பான ஒரு படம் வாங்கினு இந்த எலெக்ஷனுக்காக நிற்கிறார். ராதாகிருஷ்ணன் நிற்கிறார். ஸோ செயலாளர் பொருளாளர் மாதிரி ஒரு ஆஃபீஸ் பேரர்ஸை இப்படி தவறு பண்ணா அந்த தேர்தலில் கீ போஸ்டில் இப்படி நின்னா என்ன நடக்கும்? அதனால் இது வந்து இப்போ நான் எங்களோட இதை வந்து விட்டுட்டு ஒரு டிவியேட் ஆகி அதுக்கு போகிறத வந்து நான் விரும்பலை சார். நான் யாரோட மனசையும் புண்படுத்துவது என்னோடய நோக்கம் இல்லை. நான் முன்னே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் வேறு மாதிரி பதில் சொல்லக்கூடிய ஆள் தான். அந்த வேகமான ராஜேந்தர் அந்த மாதிரிலாம் நான் இப்போ இன்றைக்கி பதில் சொல்ல விரும்பலை சார். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி ஸ்கூல் எக்ஸாமு, அந்த குழந்தைங்கள்லாம் என்னோடய பாட்டுக்கு வந்து பாடி அதுக்கு வந்து பங்கு பெற்று அந்த குழந்தைங்களை தட்டி கொடுக்கக்குள்ளே இந்த இதை நீங்கள் ஏதாவது கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் டிஆர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கிறான்னு சொல்லக்குள்ள அவங்களோட குழந்தைங்கள அவங்க எல்லார் வீட்டு குழந்தைங்களையும் எல்லாரும் அரவணைச்சு நல்ல அந்த அவங்க பெற்றோர்களோட பிளெஸிங்ஸை போட்டு அந்த குழந்தைங்களை தட்டி கொடுத்து எல்லாருமே உங்களையும் சேர்த்து எல்லாருக்குமே ஒரு இதாக இருக்கட்டுங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன். கேள்வி கேட்கறது யார் இதுண்ணே? ஆ வணக்கண்ணே. ஆ இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கல்லி அடிச்சு எடுத்துங்க. ஆ இன்னொன்று, நாளன்னைக்கு தான் சார் ஆடியோவே ரிலீஸு, அதாவது 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி ஆடியோ ரிலீஸு. அதுக்காட்டியும் படம் பார்த்துட்டிங்களா நண்பர் கேட்குறாரு. நான் இன்னும் பார்க்கல சார் உண்மையிலே. இன்னொன்று, அவங்க இணைய நண்பர் ஏஆர் ரகுமான் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. ரீரெக்கார்டிங் பண்ணும், ஃபைனல் மிக்சிங் பண்ணும், எஃபெக்ட்ஸ் எடுக்கணும், எல்லாம் பண்ணி பண்ண பிறகு தான் படம் ரெடியாகும். வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய சிலம்பரசன் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்த பிறகு படம் அப்புறமா தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்?
வா புளிச்சுது மாங்காய் புளிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது தம்பி. நான் வந்து சார் நீங்கள் வந்து இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன், நான் வந்து தேவராஜ் போன்றவர்களாம் தெரியும், நான் வந்து ஒரு கலைஞனாக திரைப்பட கலைஞனாக உருவாகி ஒருதலைராகம் படத்தில் உதயமாகி நான் வந்திருந்தால் கூட ஒருதலைராகலாம் வரத்துக்கு முன்னாடி நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்தில் நான் அடிப்படையில் நான் மறைந்துவிட்ட முன்னாள் முதல்வராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகன், அதே போல் என்னுடைய தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த அந்த சூரக்கோட்டை சிங்கம், மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய அவரோட நடிப்பை வேறு விதமாக ரசிப்பேன், நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ரசிகனாக இருந்திருக்கேன் சிவாஜி கணேசன். அதற்கு பிறகு நான் உலகநாயகன் கமலோட ரசிகன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரோட படத்தையும் ரெண்டு பேரையும் ரெண்டு கண்ணு மாதிரி நினச்சி ஒரு ரயிலுக்கு எப்படி தண்டவாளம் ரெண்டு தண்டவாளமோ அது மாதிரி எனக்கு ரஜினி சார் கமல் சார் ரெண்டு பேருமே அவங்களோட படத்தை நான் பார்த்து ரசித்த ஒரு ரசிகன். இன்னொன்று, நான் கமல் சாருடைய திறமையை அவர் களத்தூர் கண்ணம்மாலேருந்து படிப்படியாக வளர்ந்த அவரை நான் அவருடைய இதை திறமையை பார்த்து அப்படி இல்லை பண்ண எல்லாத்துக்கும் மேடம் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அவர் அரசியலில் ஈடுபட்டிருக்கும் போது நான் சினிமா சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னப்போ இதே சதீஷ் தான் கூட வந்திருந்தார், சதீஷ் ராமஜெயமும் நான் என்னுடைய நண்பர் என்ற முறையில் என்னை விட அவர் சீனியர் கமல் சார்கிட்ட சொன்னேன், இந்த வார்த்தையை நீங்கள் அரசியலுக்காக சொல்லக்கூடாது கமல் சார், நான் உங்களோட ரசிகன், நான் உங்களோட தீவிர ரசிகன், நான் சினிமாவே வேணாம் சினிமா நடிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு, நீ அப்படி சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு காயப்படுத்துது அப்படின்னு நான் சொல்கிறேன் போது என் கண்ணில் தண்ணி கலகலகலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சொன்ன அப்படியே கமல் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு என் கண்ணீரை துடைச்சிட்டு நான் சொல்லியிருக்கக்கூடாது நான் ஃபீல் பண்ணுறேன் ராஜு அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லை, இன்றைக்கி விக்ரம் படத்தில் நடித்து ஒரு தன்னுடைய மகன் பெற்றெடுத்த ஒரு குழந்தை பேர குழந்தை கூட நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜோட அந்த படத்தில் அடுத்த தலைமுறையோட கரம் பிடிச்சி கை பிடிச்சி அந்த படத்தில் நடித்து அந்த படம் இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுன்னு அடுத்த தலைமுறையில் வந்து இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவருடைய புதல்வர் இன்றைக்கு வந்து தமிழ் திரையுலகத்திலிருந்து புறப்பட்டு வந்து அவர் இன்றைக்கு மந்திரியாக கூட ஆகிட்ட அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்றைக்கு இன்னைக்கு ஒரு ரெட் ஜெயிண்ட்டை வந்து என்னுடைய இணையன் செண்பகமூர்த்தி பார்த்துக்கிறாரு, அந்த ரெட் ஜெயிண்ட் மூலம் அந்த படத்தை வெளியிட்டு அந்த விக்ரம் படம் தமிழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் உலகநாயகனாக ஏக் திஜே கலிய படத்தில் நடித்து வட இந்தியாவை கலக்கின ஒரு மாபெரும் கலைஞர் அவர், அந்த விக்ரம் மூலம் ஒரு புதிய முயற்சியை செய்து அவர் அந்த பதிவை பண்ணது எனக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது சார். நான் திரும்பலாம் இன்றைக்கி ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு நம்பிக்கை வருதுன்னா அது கமலாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ஜெயிலர் நடித்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் அவர்கள் தங்களுடைய அவர் சூப்பர் ஸ்டாராக தன்னை தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும் உலகநாயகனாக கமல் சார் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும் அவர்களை என்னுடைய முன்னோடியாக கருதுகின்றேன். அவர்களை பார்த்து உண்மையிலே அந்த ஸ்டார்டத்தை மெயின்டைன் பண்ணுறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அப்படி இருக்கக்கூடிய தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த உலகநாயகன் கமல் அவர்கள் தன்னுடைய ராஜ்கமல் நிறுவனத்தின் மூலம் என் மகன் சிலம்பரசனை தேசிங்கு பெரியசாமி இயக்கத்திலே அந்த படத்தை பிரம்மாண்டமாக இதுவரை சிலம்பரசனுடைய வரலாற்றிலே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படத்தை அவர் உருவாக்குவேன் என்று உருவாக்குறார் சொன்னால் அவருக்கும் நண்பர் மகேந்திரனுக்கும் டிஸ்னிக்கும் ராஜ்கமல் நிறுவனத்தை சார்ந்த அவர்களுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. நான் அதை உண்மையிலே நான் என் மகனை கை குழந்தையா இருந்த அந்த பையனை தூக்கி உறவு காலத்து கிளி படத்துல ஒப்பமவனே ஒப்பமவனேன்ற ஒரு பாடலை தான் தூக்கி அறிமுகப்படுத்தினேன். அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வளர்ந்த அந்த பையன் இன்னைக்கு பத்து தலையில் இன்னைக்கு மாநாடு ஒரு வெற்றி பெற்று என்னுடைய இணைய நண்பர் ஐசரி கணேஷ் அவர்கள் உருவாக்கிய கௌதம் என் அவர்கள் இயக்கிய அந்த வெந்து தண்ணி இந்த காடு அது ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன் அதில் ஒரு பேரை பெற்று இன்னைக்கு கிருஷ்ணா இயக்கத்தில் இன்னைக்கு வரக்கூடிய பத்து தலை படத்தில் அது வேற ஒரு டைமென்ஷனில் அந்த படமும் இதாகி இன்னைக்கு வந்து அடுத்த படம் இன்னைக்கு ராஜ்கமல் உருவாக்கக்கூடிய தேசிங்கு பெரியசாமி தேசிங்கு பெரியசாமி பேர் சொல்கிறேன் எங்கள் அப்பாவோட பேர் தேசுங்குடையார் என்னையா அறியாமல் அந்த பெயரை சொல்லும் போதே ஒரு எதா இருந்தாலும் விதி இப்போ வந்து இவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் விதி மாற்றிட்டாங்களே அந்த விதிப்படி என்னால் அங்கே தயாரிப்பாளர் சங்கத்தில் நிற்க முடியாதா பரவாயில்ல அந்த விதியை பற்றி நாங்கள் உழப்பில்ல கடவுள் எனக்கு எழுதி வச்ச இந்த தலை விதியை பற்றி யோசிக்கிறேன். ஈரோடு கிடக்கு தேர்தலுக்கு கூட என்னை கூப்பிட்டாங்க நான் போகல நான் விதியை பற்றி இப்படி நம்பக்கூடியவன் ஒரு காலத்தில் மதியை நம்பியவன் இன்றைக்கு கடவுள் என்ன இறைவன் விதிச்சிருக்கானோ எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன் நத்திங் இஸ் ரீ ரிட்டன் கடவுள் எல்லாத்தையும் முன்கூட்டியே எழுதிட்டார். இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கணும் வந்தே வந்த மாதரம் பாட்டுக்காக உங்களை சந்திக்கணும்னா ஒரு ஷார்ட் நோட்டீஸில் சதீஷ் ரஜியும் ராமஜெயத்தின்னு சொன்னேன் உங்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி கூப்பிட்டு நிறுத்துறாருன்னு சொன்னால்
பாபு கணேஷ் இந்த குழந்தைங்களுக்கு உங்கள் நீங்கள் ஹைதராபாத் போகிறீங்க, உங்கள் பேரை குழந்தை உங்கள் பேரை நான் பார்க்க போகிறீங்க, உங்கள் படத்தில் நம்ம படத்தில் பணியாற்றுனேன் இத்தனை குழந்தைகளையும் அதுங்களும் உங்களோட பேரை குழந்தை மாதிரி தான் இந்த குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் அந்த மெடலையும் அந்த சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருப்பேன்னு இவர் சொன்னோன்னே நான் ஓடோடி வந்தேன். என்னோட அடைத்த குரலுக்கு ஓடோடி வந்த உங்களுக்கு நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனே